ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மதியம் சாப்பாடுன்னு பார்த்துக்குங்க. என்னப்பா அது? முருங்கைக்காய் சாம்பார். கொஞ்சம் காதல் கேட்குற மாதிரி சொல்லுங்க. முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாமாவுக்கு இல்லையாப்பா? நீ மட்டும் மாமாவுக்கு சாப்பாடு இல்லை. இதில் தான் மாமாவுக்கு வேணும்னா பாதி பாதி சாப்பிட்டு வேண்டுதான். பாதி பாதி என்னடா இது? இப்போ அரை தட்டு கூட போடலேட்டுக்கு ஏன்ப்பா? இருக்கிறத வச்சு பாதி பாதி சாப்பிட்டுக்க வேண்டிதான். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றீங்க? இருக்கிறத வச்சு எனக்கு நீ அரை மணில் உருளைக்கிழங்கு வறுப்ப. ஆனால் நீ சாப்பிட வேண்டு, பிள்ளைங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு உனக்கு வச்சுருந்தேன் நான். நீ வந்து சாப்பிடவே இல்லை. அது இல்லாமல் காலைல நான் நீ காலைல தொட்டுக்கவே இல்லை. புளி சோறு மட்டும் சாப்பிட்டுட்டேன். நீ அப்புறம் நான் வந்து சாப்பிட்டேன், அப்புறம் அதுல தீந்து போச்சுல்ல. அம்மா உருளைங்க நீ சாப்பிட்ட வருத்ததே மூணே மூணு உருளைக்கிழங்கு. அதெல்லாம் ரெண்டு மூணு வாட்டி போட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு. நான் அது நீ கூடு குடிச்சிட்டு வந்துட்டு லைட்டா மட்டும் சாப்பிட்டு ஏஞ்சிட்டேன். சாப்பாடு வீணா போதுன்னு கத்துவ. உருளைக்கிழங்கு திட்டமா வடிச்சுக்க. உருளைக்கிழங்கு பசங்க வந்து சாப்பிட்டுங்க, விடு வீணா போவாது ஒண்ணும். அதுக்கு இல்லடா, ஏய் நான் அதுக்கு சொல்லப்பா, எதுவுமே திட்டமா செய்ப்பா. சாப்பாடு கம்மியா செஞ்சிருக்க. இதுக்கு அப்புறமா திட்டமா என்ன? பத்ததும் பத்தாதமா தான் சாப்பாடு வடிக்கணும். பத்ததும் பத்தாதமா தான் அடிக்கணுமா? ஏண்டி எனக்கு சாப்பாடு இல்லடி நான் சொல்கிறேன். எனக்கு இல்லை, அம்மாவுக்கு இல்லை, இன்னும் வரல. கூழு கடை முடிச்சுட்டு வரல. வந்த அப்புறம் அவங்க சாப்பாடு கேட்பாங்க. அவங்க ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படிப்பா? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் வாயில் வச்சு அழுத்து சமாளிச்சிடுவோப்பா. சாப்பாடு என்ன மீந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு மரம் பழகி சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வடிப்பாங்க. பத்தந்து பத்தாதமா வடிச்சாதுன்னா கரெக்டா இருக்கும். அது ரைட்டு தான். கொஞ்சம் அதுக்கு மீடியமா செய்யணும். இப்போ எனக்கு சுத்தமா சாப்பிட இல்லையா? வேணாம், திருப்பி கேட்டோன்னே வாயில் வைக்க வேணாம். எனக்கு போதும். அப்படியா போதுங்க? பசிக்கிற அதை சாப்பிட வேண்டியது. சாப்பாடு வடிச்சு வச்சுட்டு சாப்பிட சொன்னா எனக்கு வேணாம். என்னடா நீ இப்படி இருக்க? சப்பாத்திக்கு பத்தி போடும். உனக்கு எந்த சுருக்குல சப்பாத்தி செஞ்சு தரேன். செஞ்சு தரேன். சரி சரி, அதுக்கு இவ்வளோ கோவப்பட தேவையில்ல. என்ன அரை கிலோ வாங்கிட்டு வரணுமா, ஒரு கிலோ வாங்கிட்டு வரணுமா? அரை கிலோ வாங்கணும். அரை கிலோ. சரிப்பா. வேணா பச்சைப்பட்டாணி சாப்பாடு. பச்சைப்பட்டாணி எப்படி? அந்த உரிச்சது வாங்கிட்டு வரணுமா? உரிக்காதுதா? உரிக்காதுதான். அதுலாம் இப்போ சீசன் இல்லைங்க மேடம். நீங்கள் நினைக்கிறப்ப எதுவும் கிடைக்காது. சீசன் அப்போ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுதான் கலர் போட்டுச்சு. நல்லா பச்சை கலரா? அது அப்படிதான் பண்ணுவீங்க இல்லைனா அந்த கொண்டக்கடலை பெரிய கொண்டக்கடலை. ஆமாம். அதை வாங்கினதுனா ஊற வச்சு காலையில் சுட்டாலும் இல்லை நாளைக்கு நைட்டில் சுட்டணும். ஓ, இப்போ அந்த பச்சை இருந்தால் தான் இப்போ சுட முடியுமா? இல்லைனா நாளைக்கு தான் நைட்டு ஊற வச்சு காலைல தான் சுட்டு தருவேன் சப்பாத்தி. சரி பின்ன.
கொண்டகல்லே வச்சுக்கலாமண்ணா. அது பச்சை பொட்டணி சரியில்லைப்பா. அந்த இது பச்சை பொட்டணி, அந்த இந்த பச்சை பொட்டணி எந்த பிரச்சனை இல்லை, இது நல்லா இருக்காது. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்றப்பா. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மத்தியானம் கமாண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.